ஹாய் கைஸ் நான் அவங்க சென்னையிலிருந்து ஒருவேன் நான் குட் மார்னிங் இது குட் மார்னிங்காக பாதி பேருக்கு இது மிட் நைட்டுன்னு வச்சுக்கோங்க காலைல 5:30 ஏந்திக்கிறவங்க குட் மார்னிங்னு வச்சுக்கோங்க சிஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் தாங்க நிற்கிறோம் நானும் என் கேமராமேனும் இப்போ நடு ரோட்டில் நிற்கிறோம் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வ்ளாகுக்கு தான் போயிட்டுருக்கோம் அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆவடியில் ஒரு அற்புதமான இக்கோலாஜிக்கல் பார்க்குக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த பார்க்கில் இருக்க எல்லா திங்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹாய் கைஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலைல 6 மணிக்கு வந்துட்டோம் 4 மணிக்கு ஏந்திச்சு ரெடி ஆகிட்டு நானும் நம்ம கேமராமேனும் காலையே வந்துட்டோம் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆவடி பருத்திப்பட்டு எக்கோலாஜிக்கல் பார்க்கில் தாங்க நிற்கிறோம் ஸோ இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷமாகவே இருக்குது நான் என்னோடய ரெகுலர் ஸ்பாட் தான் இது ஸோ ஃபர்ஸ்ட் விலாகாகவே இங்கேயே பண்ணிடலான்றதுக்காக தான் இங்கே வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏர்லி மார்னிங் இங்கே வந்துட்டதுனால நிறைய பேர் வந்து வாக்கிங் ஜாகிங் எக்ஸசைஸ் அண்ட் சிலம்பம் கிளாஸ் தான் நடக்கும் போல இருக்குது ஸோ இந்த இடம் பார்த்திங்கனாலே வந்து ஒரு நல்ல ஒரு எக்காலஜிக்கல் பார்க்குங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து போட்டிங் இருக்குது அண்ட் நீங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராக்கும் இருக்குது ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன் ஹாய் கைஸ் இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கிறது தாங்க பார்க்கில் லேக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பார்க்கு இதுதாங்க பார்க்கு அண்ட் இது தான் லேக்கு ஸோ இந்த இடத்த சுற்றி தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அண்ட் ஹியர் நிறைய இடங்கள் இருக்குது நான் காலைல வரும்போதே வந்து நிறைய கொப்பு பறவை எல்லாமே வந்து பார்த்துட்டேன் அண்ட் இங்கே இருக்க போட்டிங் பற்றி நான் வந்து வீடியோ எண்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கை சுற்றி ஒரு நடை நடந்துட்டு வருவோம் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு கிட்ஸோட கூட்டு வந்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஏரியாங்க அப்படியே இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா தாண்டி நம்ம முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது சீனரி பார்க்குறது மாதிரி ஒரு வந்து ஒரு நல்ல லொக்கேஷன் இருக்குது ஸோ அதையும் நான் வந்து மேலே போய் ஏர்லி மார்னிங் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அண்ட் நல்ல ஆக்சிஜனும் கிடைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி மரம் ஏர்லி மார்னிங் ஒரு நல்ல விண்ட் ப்ரீஸ் அண்டு கோழி கொக்கரிக்கிற சவுண்டோடு வரணுன்னா இங்கே நீங்கள் வரலாம் ஏர்லி மார்னிங் ஜாலியாக வந்து நானும் நம்ம கேமராமேனும் இங்கே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கோம் அண்டு காலைல நடக்கணுன்னா ஒரு ஒரு ரவுண்டே வந்து அவ்வளோ பெரிய இடமா இருக்கும் போல் இருக்குது தெரில அது பாட்டு போயிட்டே இருக்குது நல்லா சுற்றி ஒரு காடு மலைகள் அது மாதிரி தான் இருக்குது காடு மலைன்னுலாம் சொல்ல முடியாது ரெண்டு சைடும் வந்து அந்த மரங்கள் எல்லாமே நட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த நேச்சர் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அண்ட் அந்த ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியே கிடைக்குங்க அப்படி ஒரு ஸ்பாட் இது ஸோ ஆவடியில் இருந்துகிட்டே இந்த ஸ்பாட்டை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஆவடி மட்டும் இல்லை ஆவடி சரௌண்டிங்கில் இருக்க அம்பத்தூர் ஐயப்பாக்கம் எல்லா ஏரியாஸ் திருவேற்காடு எல்லாருமே இங்கே வரலாம் ஸோ இதுதாங்க அந்த லேக்கோட ஒரு பெரிய ஃபுல் கிளியர் வியூ எனக்கு வந்து இங்கேலாம் கிடச்சிது ஸோ மரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இங்கேருந்தால் எனக்கு வந்து கிளியராக கிடச்சிது அண்ட் இந்த ஏரி இந்த ஏரி வந்து பார்த்திங்கனாலே வந்து ஒரு பெரிய ஒரு ஏரிங்க பெரிய ஒரு நிலப்பரப்பில் வந்து இந்த ஏரி அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த ஏரி பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா க்ளீனாகவே இருக்குது இதை வந்து நம்ம இன்னுமே வந்து க்ளீனாக வச்சுக்கணுன்னா அது வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ் ஸோ விளையாடுறதுக்கு அண்ட் ஈவினிங் அந்த மாதிரி டைம்லலாம் வைப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாகவே இருக்கும் ஏர்லி மார்னிங் ஜாகிங் ரன்னிங் இது மாதிரி பல எக்ஸசைஸை இங்கே வந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு
10 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 9 or 10 எனக்கு எக்ஸாக்டாக தெரில, நான் அது வந்து அங்கே போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து ரொம்ப தூரம் வந்து முன்னாடி வந்துட்டோம். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேக்கோட ஆல்மோஸ்ட் ஒரு அந்த சைட்லேருந்து இப்போ இந்த சைடு எண்டுக்கே வந்துட்டோம். அண்டு இங்கே வந்து அதே மாதிரி ஒரு இடம், அதாவது மரம் இல்லாத இடம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டை வந்து ஃபுல்லாக காட்டுறேன். அண்டு கலங்கத்திலே நடக்க விட்டா மாதிரியே இருக்குதுங்க, ரொம்ப டயர்டாகிடுச்சு. பாதி தூரத்துக்கு இன்னும் பாதி தூரம் நான் அது வரைக்கும் போகணும். ஒரு பாதி லேக் கிட்ட வந்துட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு பேடு ஸ்மெல் வந்துச்சு. அது என்னென்னு நான் சைட் பார்த்துல டஸ்ட்பின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதோட பேட் ஸ்மெல்ஸ் தாங்க அது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி நார்மல் ஆகிடுச்சு. ஏர்லி மார்னிங் நல்ல தூக்கம். நம்ம இங்கே காலங்காத்தால் வந்து விலாக் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் தாங்க லீவு, அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் எந்த விலாகுமே இருக்காது, பிகாஸ் அதுக்கு அடுத்த வீக் எனக்கு எக்ஸாம்ஸ் வரதுனால வந்து நெக்ஸ்ட் வீக் எந்த விலாகும் இருக்காது. அண்ட் இப்போ என்னடா வீடியோ வந்து ரொம்ப சேக்காது அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதான் ஃபஸ்ட்டு விலாகு. என்கிட்ட வந்து நான் அப்படியே கையில் மாற்றி மாற்றி தான் ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு வரேன், நடந்துகிட்டே பேசுகிறேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஷேக் இருக்கும் கண்டிப்பாக, அந்த அது உங்களுக்கே தெரியும். போக போக வந்து நம்ம வீடியோஸ் கண்டினியூஸ் அப்லோட் பண்ண நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேக்கோட வந்து பாதி டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டில் இன்னும் ஒரு சின்ன கொஞ்ச தூரம் இருக்குது பாதி டிஸ்டன்ஸ்க்கு. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக தெரியுதான்னு தெரில, நல்ல ஃபாகுங்க, செம பனி பெய்யுது. அந்த வெள்ளையாக ஒன்று ஒரு கோடு மாதிரி தெரிஞ்சில்ல. ஸோ அங்கேருந்தான் வந்து நம்ம நடக்க ஆரம்பித்தோம். இப்போ ஹாஃப் டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். அண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குப்பை மீன் எல்லாமே இருக்குது. ஒரு செகண்ட் நம்மளே பயமுறுத்திடுச்சு. ஆகிடுச்சு, ஒரு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைனேஜ் லைன் வந்து ஒரு பசுமை பூங்காவில் கலக்குது. என்னங்க இது மாதிரி ஒரு அப்செட் ஆகிடுச்சு. சரி, நீங்கள் ஃப்ரண்டில் இந்த லேக்கை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தூய்மையாக பசுமையாக நல்லா பச பசேன்னு இருக்குது. அப்படியே இந்த சைடு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகப்போ ஒரு ட்ரைனேஜ் லைன் வந்து இந்த ஏரியாவில் வந்து கலக்குது. அண்டு அந்த கலக்கிற தண்ணி இந்த ஆற்று இந்த ஏரியில் வந்து திருப்பி மெர்ஜ் ஆகி ஜாயின் ஆகிடுது. இது மாதிரி ஜாயின் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒன்றும் சரிபாடுற மாதிரி தெரியல. அண்டு இந்த லேக்கில் வந்து எப்படி போட்டிங் அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து புரியலைங்க. இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு நிறைய வாட்டி வந்திருக்கேன், பட் இந்த வாடி தான் இவ்வளோ தூரம் உள்ளே வந்துக்கும் நடந்து வந்தேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி தான் தெரியுது. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இந்த இடத்துக்கு விலாக் வந்திருக்க மாட்டேன். ஸோ இது வந்து இந்த இடத்தோட ஒரு மைனஸுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று ரன் ஆகிற மாதிரி இருக்குது. அண்டு ஏன்னா குளோரினேஷன் டேங்க் அது மாதிரிலாம் போட்டிருக்கிறதுனால சம்டைம்ஸ் ஏரி தண்ணியை ப்யூரிஃபை பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியாக கூட இருக்கலாம். எனக்கு என்னென்னு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம பின்னாடி பார்த்த வந்த ஃபேக்ட்ரி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுங்க. ஸோ இப்போ தான் கூகுளில் செக் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதான் வந்து அந்த சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். அதாவது இந்த பார்க்கோட வாக்கிங் ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஸ்பிபி அவர்கள் பாடின பாட்டு தாங்க ஞாபகம் வருது, போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது ரொம்ப தூரமாக. நானும் யாரும் கேமராமேனா அரை மணி நேரமாக இங்கே தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அரை மணி நேரமாக முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சு, முக்கால் மணி நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் முக்காவாசி தூரத்தை கடந்துருமான்னு கூட தெரில, ஏன்னா இங்கேருந்து பார்த்தா இன்னும் தூரமாக தெரியுது. இது வேறு இன்னும் பின்னாடி போயினே இருக்குதே, இன்றைக்குள்ளே வந்து சுற்றி வருவோமான்ட்டு எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. இதை முடிச்சுட்டு நாங்கள் வெளில போயிட்டு போட்டிங் பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விலாக் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வர போனோம். அதுக்குள்ளே நாங்கள் டிஃபன் சாப்பிட்டே போயிடுவோம் போல இருக்குது. அப்படி டிஃபன் சாப்பிட்டோன்னா அப்டேட் பண்ணுறோம், சாப்பிட்லனாலும் அப்படி. பாதி தூரம் வந்தாச்சு, இங்கே ஒரு பெஞ்சில் இருந்துச்சுன்ட்டு வந்து உக்காந்துட்டோம். அண்ட் இன்னும் பாதி தூரம் நாங்கள் வந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளோ தூரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டோங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் நம்ம அந்த சைட் போகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெருங்கிட்டோம். ஸோ ஏய் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ரா? 4,500 டிஸ்டன்ஸா? 2.5 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட. ஒரு 2.5-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 3 கிலோமீட்டர்ஸ் இந்த லேக்கை சுற்றி
நடந்து வந்திருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து தெரியுதா, ஆ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிங்ஸ் ஆன ஸ்பாட்டு. இந்த போட்ஸில் தான் வந்து நீங்கள் வந்து படகு சவாரி பண்ணுவீங்க. ஐ திங்க் மோஸ்ட்டாக இங்கே இந்த ஐலாண்டை சுற்றி ஒரு அரௌண்ட் இதுதான் வந்து சேஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2.98 கிலோமீட்டர்ஸ். இந்த ஐலாண்டை சுற்றி தான் வந்து ஒரு ரவுண்டு போவோம் இல்லை ரெண்டு ரவுண்ட் போவோம்னு நான் நம்புகிறேன். அதை வந்து நான் வந்து இனி போய் காட்டுறேன். ஸோ கிட்டே வந்துடும். ஸோ எஸ் ஸோ வி ஆர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் போயிட்டு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது வந்துட்டோம். அண்டு இது பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு அசோசியேஷனே இருக்குங்க, அந்த ஒரு கிளப்புன்ட்டு எல்லாருக்கும் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து சிலம்பம் கிளாஸ் நடக்குது, நான் அதை கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா வந்து போட்டிங்கான டைமு, மார்னிங் 10:00 AM ஈவினிங் 6:00 வரைக்கும். அண்டு ஸோ பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரேட் 60 ருபீஸும் சின்னவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து 29-30 ருபீஸ் ரவுண்டாகவே போட்டிருக்கலாம், எதுக்குன்னு தெரில. ஸோ அவங்க வந்து நல்லா எக்ஸ்பிளைண்டாக போடுறாங்க போல இருக்குது, ஜிஎஸ்டியோட நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறோன்ட்டு. அண்டு இப்போ நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா மணி 7:00 இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இங்கே க்ளோஸ்டாக இருக்குது, பட் மார்னிங் 10:00 இங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா வந்து தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. அண்டு ஸோ மணி 7 தான் ஆகுறதுலாம் வந்து நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிடல. ஸோ எஸ் ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஆவடி எக்கலாஜிக்கல் பார்க்கு. அண்ட் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோஸும் இருக்குது கான்ஸும் இருக்குது. அண்டு அதை வந்து இந்த வீடியோவில் நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்றது பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ வித் லவ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நான் அவங்க சென்னையிலேருந்து வருவேன். பை கைஸ்.